புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் பிறவியிலே புதுயுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே குழந்தைகளாகிய நாம்
எல்லா விஷயங்களிலும் அதாவது மனசும் சரி புத்தியும் சரி சொல்லும் சரி எல்லாவற்றிலும் அவரை பின்பற்றி பாபாவிற்கு சமமாகவும் சம்பூர்ணமாகவும் ஆக வேண்டும் என்பதே அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆசையாக இருக்கிறது. எல்லா பிராமண குழந்தைகளுக்கும் உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களுக்கும் அன்புகளும் மதிப்பு மரியாதைகளும் கொடுத்து முன்னேற்ற செய்ய வேண்டும். பாபா மிகுந்த அன்புடன் இருந்து கொண்டு இனிய சிரிப்புடன் இனிய புன்முறுவலுடன் இனிமையான குழந்தைகளே, தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே, என் கண்ணினுடைய கண்ணின் மணிகளே, என்னுடைய உண்மையான சேவாதாரி ஆன்மீக குழந்தைகளே என்று தினம் தினம் பல முரளிகளை சொல்லி கொண்டு வருகிறார். ஸோ அதுபோல நாமளும் பாபாவை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் அந்த அன்பை கொடுக்க வேண்டும். அதனால் அந்த சம்பூர்ண சுரூபத்தை, அதுவும் சம்பூர்ண பரிசா சுரூபத்தை நாம் ஒரு தொடராக பார்த்து கொண்டு வருகிறோம். நம்முடைய மனசும் சரி நம்முடைய செயலும் சரி எல்லா தொடர்கள் வந்தாலும் நாம் நம்ம உடம்பை விட்டு ஆத்மா என்று விலகி இருக்கும் பயிற்சி செய்து வந்து நாம் ஆழமான அந்த ஆழத்தில் செல்ல வேண்டும், அந்த விலகி இருக்கும் பயிற்சி செய்ய வேண்டும் என்று நேற்று பார்த்து வந்தோம். இந்த பிராமண பிறவியினுடைய ஈஸ்வர சேவை செய்வதற்கு கிடைத்த மிக ஒரு அடமான பொருள் என்பதை நாம் உணர வேண்டும். மனமும் சரி புத்தியும் சரி சன்ஸ்காரம் சரி இந்த உடலும் சரி எல்லாம் அடமான பொருள் என்று உணர வேண்டும். அடமானம் என்று உணர்ந்து நாம் எல்லோரும் ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு சுவாசமும் எதை போல இருக்க வேண்டும், பாபா கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமத் அதை நாம் பின்பற்றி இருக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். இந்த பிராமண வாழ்வை அந்த ஈஸ்வரிய சேவை தவிர வேறு எதற்கும் பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்தவும் போகக்கூடாது, மற்றவர்களையும் அதை பயன்படுத்த வேண்டும். நம்முடைய எண்ணம் சரி நம்முடைய சொல்லும் சரி நம்முடைய செயலும் சரி நம்முடைய சம்பந்தம் சரி நம்முடைய பொருளும் சரி நம்முடைய சம்ஸ்காரம் சரி நம்முடைய உணர்வும் சரி நம்முடைய பார்வையும் சரி நம்முடைய நினைவு எல்லாவற்றையும் அனைத்தையும் பாபாவிடம் முழுமையாக பலியாக்கிவிட வேண்டும், அர்ப்பணித்து விட வேண்டும். இதைத்தான் பாபா உண்மையான சமர்ப்பணம் செய்தவர் என்று பாபா புரிந்து கொள்கின்றார். அர்ப்பணம் செய்பவரே அனைத்து பந்தனங்களில் இருந்து நம்முடைய பல ஜென்மங்களுடைய சுமைகளிலிருந்து எல்லாவற்றிலும் விடுபட்டு நம்ம என்னவாகி கொண்டிருக்கிறார், கோடி மடங்கு பாக்கியசாலிகளாக அந்த பரிசாவனுடைய நிலையை அந்த பரிசாவனுடைய புத்தியை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார், அந்த தெய்வீக புத்தியை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதனால் நாம் என்ன ஆக வேண்டும், அந்த பரிச நிலையை அடைய முக்கியமாக செய்ய வேண்டிய பயிற்சி செய்ய வேண்டும். யாரை பார்த்தும் பார்க்காமல் இருக்க வேண்டும், அந்த பயிற்சி செய்த வர வேண்டும், நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். நாம் கேட்டும் ஒரு காதால் கேட்டு மறு காதால் விட்டுவிட வேண்டும். இதைத்தான் பாபா நமக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார். உங்கள் புத்தியில கொண்டு செல்ல வேண்டாம், ஆழமான அந்த புத்தியில் சொல்ல கொண்டு செல்ல வேண்டாம், உலகினுடைய அந்த விஷயங்களை கொண்டு செல்ல வேண்டாம் என்று பல முறைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதனால் நாம் கேட்டும் கேட்காமல் இருக்க வேண்டும். ஒருவருடைய அதாவது பாபாவுடைய விஷயங்களை மட்டுமே நம்முடைய தெய்வீக புத்தியில் கொண்டு செல்ல வேண்டும். அந்த ஒரு புள்ளியை மட்டும் பார்க்க வேண்டும். அந்த விசாரத்தில் போகக்கூடாது, அந்த விசாரத்தை பார்க்கக்கூடாது, அந்த விரிதை பார்க்கக்கூடாது என்று சொல்கின்றார். சாரத்தை மட்டும் கொண்டு வாருங்கள், சாரத்தை மட்டும் பாருங்கள் என்று பாபா பல முரளிகளை சொல்லி கொண்டிருக்கின்றார். அந்த விரிவான விஷயங்களை கேட்காமல் எப்பொழுதும் சாரத்தை மட்டும் கேட்க வேண்டும் பாபா சொல்கின்றார்.
நாம் எல்லோரும் பரிசாவாக இருந்து கொண்டு அந்த ஒருவனுடைய புத்தி அந்த மிருதுவான அந்த சிக்கலான விஷயத்துக்கு நாம் தீர்வு கண்டு தேவையான அந்த புதுமையை கொண்டு வர வேண்டும், அவர்களுடைய வளத்தையும் கொண்டு வர வேண்டும். அதனால் நாம் அந்த பரிசாவினுடைய நமக்கு மற்றவர்களுக்கும் ஆதரவை தரக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பரிசாவினுடைய நிலை கடவுளுக்கு அடுத்தபடியாக நாம் ஏற்கனவே பார்த்து கொண்டு இருந்திருக்கின்றோம். அது ஒரு கிணற்று நிலை போன்று நம்பத்தகுந்த ஆதாரமாக இருக்கின்றது. காரணம், அந்த பரிசா நிலையானவர் கடவுளோடு இரண்டர கலந்திருக்கின்றார். அந்த நிலைத்தான் பாவ கொண்டு வர சொல்கின்றார். அதிலிருந்து நாம் தன்னுடைய புத்தியை நிரப்பிக்கொண்டு நாம் மற்றவர்களுக்கு அருகில் சென்று கொஞ்சம் தாழ்ந்து கொடுத்தால் மட்டும் போதும், வருங்காலத்தில் நடக்கப் போவது என்ன என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். மூன்று கால ஞானத்தை கொடுத்து விட்டார். அதனால் என்ன நடக்கிருக்கின்றது, என்ன நடக்க இருக்கின்றது என்பதை புரிந்திருப்பதாலும் அந்த பாபா கொடுத்துக்கக்கூடிய அந்த தெய்வீக அந்த பரிசாவுடைய புத்தி பறந்தும் விருந்தும் இருக்கும். அவருடைய புத்தி இலகுவாக இருந்து கொண்டு நாம் எப்பொழுதும் வரக்கூடிய காலகட்டத்தில் சம அளவில் நாம் வலிமையாக இருக்க வேண்டும். பாபா அளவிட முடியாத அன்பை கொடுத்திருக்கின்றார். வரக்கூடிய நாட்களில் நல்லதையும் கெட்டதையும் அழகையும் அசிங்கத்தையும் சரியாக வெளிச்சம் போட்டு காட்டிவிடலாம். நிகழ்காலத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் அறிவோம். அதனால் நாம் அறிவதன் மூலம் வரக்கூடிய அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் விசித்திரமான பரிந்துரக இருந்திருந்த காரணத்தினால் அதனை நாம் அறிந்து கொண்டு முடிகின்றது. பாபா எல்லாவற்றையும் நான் கொடுத்து விட்டார், மூன்று கால ஞானத்தையும் கொடுத்து விட்டார். அந்த மனிதர்களுடைய புத்தி கூட கண்டிப்பாக பல சமயங்களில் தவறவிடக்கூடியதாக இருக்கின்றது. அந்த புத்திக்கும் அந்த பரிசாவுடைய புத்திக்கும் கண்டிப்பாக நிறைய வேறுபாடுகள் இருக்கும். இந்த மனிதர்களுடைய புத்தியும் அந்த பரிசாவுடைய புத்தியும் கண்டிப்பாக நிறைய வேற்றுமை இருக்கும். நாம் எல்லாவற்றையும் விடுத்து அந்த தொடர்புகளை பார்க்கக்கூடிய ஞானம் கண்டிப்பாக அந்த பரிசாவுடைய நிலையை அனுபவம் செய்ய வேண்டும். நாம் நல்ல தருணம் இருந்தாலும் அந்த கெட்ட தருணங்கள் இருந்தாலும் நிறைய தொடர்பு, எல்லாவற்றையும் எல்லோரையும் எப்படி இருக்கின்றார்களோ அப்படியேயும் நாம் அறிந்திருக்க முடியும். காரணம், அந்த தெய்வீக புத்தி பாபா அடமான பொருள் என்று சொல்லிவிட்டார். நாம் எப்படி இருக்கின்றோமோ அப்படியே அந்த பார்க்கக்கூடிய கண்களை நாம் பெற்றிருக்கின்றோம். பாபா என்னை நினைக்கின்றாரோ அதே போல நாமும் இருக்க வேண்டும். நம்முடைய மதி இறைவனுடைய இரண்டரை அந்த நினைவில் கலந்திருக்கின்றது. அதனால் கடவுள் எங்கு செல்கின்றார், எந்த திசையால் செல்கின்றார் என்பதை கூட நாம் அறிந்து உணர்ந்து அந்த இறைவனிடத்திலிருந்து நாம் செவிமடுத்து அவர் சொல்லக்கூடிய மகா வாக்கியங்களை எல்லா மன விரும்பும் அந்த இசையாக இருந்து கொண்டு நாம் வாழ்ந்து காட்டக்கூடிய கூடிய ஒரு தெய்வீக புத்தியை, அந்த பரிசவனுடைய புத்தியை நாம் அறிந்திருக்கின்றோம். அதனால் நாம் அந்த இலகுவான அந்த புத்தியை பயன்படுத்தி யாருக்கு என்ன வேண்டுமோ அவர்களுக்கு அதாவது பரமாத்மாவுடைய அந்த மன ஓசையை கேட்க முடிந்து, நாம் இந்த உடல்களில் இருந்தாலும் பல தூரத்தில் அந்த அசாந்தியை அந்த துக்கத்தில் உள்ள ஆத்மாக்களுக்கு நாம் அவருடைய கடவுளுடைய மகா வாக்கியத்தை சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அந்த வரப்பிரசாதமாக இருக்கின்றது. அச்சா ஓம் சாந்தி. இதனுடைய தொடர்ச்சியை பற்றி நாளை பார்க்கலாம்.
வாருங்கள், நாம் இந்த மனமும் சரி நம்ம புத்தியும் சரி ஒரு அடமான பொருள் என்று பாபா சொல்லக்கூடிய மன ஓசைகளை கேட்டறிந்து உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களுக்கும் அந்த சக்திகளை கொடுக்கலாம். வாருங்கள், நான் மனசும் சரி புத்தியும் சரி சன்ஸ்காரம் சரி எல்லாம் அடமான பொருள் என்று உணர்ந்து கொண்டு நான் சம்பூர்ண பரிசாவாக விளங்கி நான் விலகி இருக்கும் பயிற்சி செய்யப் போகின்றேன். நான் சம்பூர்ண பரிசாவாக என்னுடைய இரு கண்களுக்கு மத்தியில் ஜலிக்கக்கூடிய பரிசாவாக இருந்து கொண்டு என்னுடைய உடம்பை விட்டு மெதுவாக விலகி செல்கின்றேன். இந்த உடம்பு ஈஸ்வர சேவைக்கு மட்டுமே பயன்படுத்தப் போகின்றேன். என்னுடைய பிராமண வாழ்க்கையினுடைய எண்ணம் சரி சொல்லும் சரி செயலும் சரி எல்லாம் சம்பூர்ண பரிசாவாகி நான் இந்த பஞ்ச தத்துவங்களை தாண்டி மெதுமெதுவாக ஒளிகளை பரப்பி செல்லிக் கொண்டிருக்கின்றேன். நான் பல கோடி படங்கு பரிசாவாகி சம்பூர்ண இலவாக அந்த பஞ்ச தத்துவத்தை விட்டு விலகி செல்கின்றேன். என் எதிரில் அவ்வைக்த பாப்தாதா அவர்கள் அவ்வைக்த பரிசாவாக ஜொலிக்கக்கூடிய ஆயிரம் மடங்கு சூரியனை போல் ஜொலித்து கொண்டிருக்கின்றார். அவருடைய தெளிவான கண்ணாடி நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது என் அருகில் அந்த சம்பூர்ண பரிசாவை ஆஹாவனம் செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த சம்பூர்ண பரிசாவில் என்னுடைய இந்த பரிசாவம் ஒன்றோடு ஒன்று கலந்து விடுகின்றது. பாப்தாதாவுடைய எண்ணங்களை நான் அறிந்து கொள்கின்றேன். அவர் கொடுக்கக்கூடிய வரதானங்களை நான் அறிந்து கொள்கின்றேன். அந்த திவ்யமான புத்தியை நான் பயன்படுத்தி அவர் கொடுக்கக்கூடிய எல்லா சக்திகளையும் பயன்படுத்தி உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். உலகத்தில் அத்தனை ஆத்மாக்களும் தன்னுடைய வாழ்வாதாரத்தை அவர்கள் இன்னும் நேர்மறையாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய புத்தி தூய்மையாக கொண்டிருக்கிறது. அவர்கள் சம வலிமையுடன் தன்னுடைய வாழ்க்கையை பயன்படுத்தி மேலும் முன்னேறி செல்கின்றார்கள். இந்த சக்தியை பயன்படுத்தி அவர்கள் மேலும் முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள். புது புதுமையான வளத்தையும் பரிசா கொடுக்கக்கூடிய அத்தனை சக்திகளையும் அந்த ஆதரவை தருகின்றது என்ற ஒரு உள்நோக்கத்தோடு அவர்கள் குஷியாக இருக்கின்றார்கள். இப்பொழுது பரமாத்மாவுடைய அவர்களை இசையை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த பரமாத்மா சொல்லக்கூடிய மகா வாக்கியத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய தெய்வீகமான புத்தியை அந்த பரிசாவனுடைய உள்ளோகத்தை தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் மேலும் அவர்களுக்கு சக்தி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். உலகமே இப்போது சொர்க்கமாக மாறிவிட்டது. இந்த பிராமணிலிருந்து பரிசாவாகி நான் தெய்வீக நிலை அடையப் போகின்றேன். அந்த தேவ நிலை அடையப் போகிறேன் என்ற அந்த சக்திகளை கொடுத்து கொண்டு நான் இப்பொழுது பரிசாவுடைய விட்டுவிட்டு சம்பூர்ண ஆத்மாவாகி நிராகார பரந்தாமத்திற்கு சென்று விட்டேன். அன்பு கடலில் சிவபாபாவுடைய மடியில் மூழ்கி இருக்கின்றேன். அந்த அன்பினுடைய மூழ்கில் கிடக்கின்றேன். அவருடைய சக்திகளை வாங்கி கொண்டு அங்கிருந்து உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களுக்கும் இயற்கைகளுக்கும் எல்லா பஞ்ச தத்துவங்களுக்கும் எல்லா கோள்களுக்கும் சக்திகளை நான் வீசி எறிகின்றேன். இப்போ உலகமே அப்போ சொர்க்கமாக மாறிவிட்டது. எதிர்மறை எண்ணங்களிலிருந்து நேர்மறை எண்ணங்களாக மாற்றிவிட்டோம் நாங்கள். சிவபாபாவிடம் அந்த மகா ஜோதியுடன் விடுபெற்று நான் மெதுவாக அவ்வைக்த வதனத்தை சென்றடைந்து விட்டேன். என்னுடைய பரிசா உடம்பை தரித்து கொண்டு பாப்தாதாவிடம் விடைபெற்றுக் கொண்டு இந்த பஞ்ச தத்துவத்திற்குள் நான் இறங்குகின்றேன். என்னுடைய ஸ்தூலமான கோயிலில் அடைந்து கொண்டு சம்பூர்ண பரிசாவாகி கடவுள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றாரோ அதையே நான் கேட்டு மற்றவர்களுக்கு கொடுக்க போகின்றேன் என்ற சுய நினைவோடு நான் சம்பூர்ண பரிசாவாகி நாள் முழுவதும் அந்த இறைவனுடைய மகிழ்ச்சியில் மாடி பாடிக்கொண்டும் மாடிக்கொண்டும் இந்த உலகிய விஷயங்கள் என்ன நடந்தாலும் கேட்டும் கேட்காமலும் பார்த்தும் பார்க்காமல் இருந்து கொண்டு நான் டபுள் லைட்டாக இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தை கொடுக்க போகின்றேன் என்ற மனநிறைவோடு அமைதியாக வீட்டிருக்கின்றேன். ஓம் சாந்தி.